இரண்டாவது காலஹஸ்தி என்று அழைக்கப்படும் சுவாமி நாகராஜ் தங்கியிருக்கும் இடத்தில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் கோயில். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது ஸ்ரீ புற்றுப்படவேடு பெரியநாயகி நாகாத்தம்மன் கோயில். இந்த நாகாத்தம்மன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் காலஹஸ்தி செல்ல முடியாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து தங்களது தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் என்றும் கூறுகிறார்கள். நாகதோஷம் உள்ளவர்கள் மற்றும் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து நாகாத்தம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிந்து பூஜை செய்து வழிபட்டால் திருமண தடை மற்றும் நாகதோஷம் நீங்கும் என்றும் கூறுகிறார்கள். இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் நாகதோஷம் உள்ளவர்கள் காலங்காலமாக இங்கு வந்து வழிபடுகிறார்கள் என்றும் இங்குள்ள பூசாரி கூறுகிறார். இந்த நாகாத்தம்மன் சக்தியால் நாகம் கடித்தும் உயிர் பிழைத்ததாக ஒரு வீடியோ பதிவில் இங்குள்ள பூசாரி கூறியிருந்தார். இந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு எதிரேதான் சுவாமி நாகராஜ் ஒரு சிறிய குடில் அமைத்து தங்கியுள்ளார். இந்த அம்மன் மடியில் சுவாமி நாகராஜ் படுத்திருப்பது போல் போன்ற காட்சியை முன்பின் அறிமுகம் இல்லாத பெண் தனது கனவில் கண்டதாகவும் அதற்கு பின் அவர் நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து அதை பற்றி பேசியதாகவும் ஒரு வீடியோ பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆத்தாடி, இந்த அம்மா தான், இந்த அம்மா மடியில நீ படுத்திருக்கிற, இதுதான் என் கனவுல வந்துச்சு, இந்த மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு அம்மன் அந்த அம்மன் மடியில நீ படுத்திருக்கிற, எனக்கு உன் முகம் நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து கனவு அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதை உண்மையிலேயே உள்வாங்கிக் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன்.